ஹாய் திவ்யா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? என் வீடியோ பார்த்துட்டு பதில் வீடியோ கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. நான் சிஸ்டராக உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் நான் பண்ணேன், நீங்கள் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஏற்றுக்கிறேன்னு சொன்னதே வந்து நீங்கள் மாறிட்டீங்கன்ற அர்த்தத்துக்கான ஒரு இது. நீங்களே அந்த வீடியோவில் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னதே நிறைய பேர் கேட்டிருப்பாங்க பாருங்கள் அந்த கமெண்ட்ஸில். நீங்கள் திருந்திடுங்க, பொறுமையாக உங்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க, நீங்கள் மாறிடுங்கன்னு சொல்லி. எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது, நான் கொடுத்துருக்கேன், நம்பிக்கை கொடுத்துருக்கேன். நான் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் தான் வந்து மாறிக்கணும். என்னுடைய ப்ளீஸ் 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 ஒரு வேண்டுகோள். ஓகேவா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்காக வந்து நான் என் லைஃப்பை வந்து ஒரு 2 செகண்ட் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? எங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது, நான் என் பிரதர் என் சிஸ்டர் மட்டும்தான். ஓகேவா? நாங்கள் லைஃப்பில் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். இப்போ வரைக்கும் சரி, எங்கள் சித்தப்பா காசுலேயோ எங்கள் அத்தை காசுலேயோ நாங்கள் ஒருத்தர் காசுலேயும் நாங்கள் வாழ கிடையாது. நான் லைஃப்பில் நிறையா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு லைஃப்பில் எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்படக்கூடாதோ அந்த அளவுக்குலாம் கஷ்டப்பட்டு இப்போ ஒரு நிலைமை நிலையில் வந்து நான் நிற்கிறேன் அப்படின்னா, எல்லாம் என்னுடைய உழைப்பு, நான் பண்ண முயற்சினால் மட்டும்தான் இன்னமும் நான் லைஃப்பில் நான் பெரிய ஆளாக வரணும். ஸோ இது ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாது, ஆனால் நான் புரிஞ்சு வந்துக்கிட்டேன். ஓகேவா? சேம் உங்களுக்கும் அதே தான், உங்கள் அம்மா ரொம்ப வயசானவங்க. ஓகேவா? அவங்க அவங்க என்ன எவ்வளோ நாள் கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ நாள் உங்களை பார்த்துப்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னுமே உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, எனக்கு வந்து ஷூட்டிங்லாம் வருது, நான் ஷூட்டிங் போகிறேன்னு சொல்கிறீங்க. அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி இன்னும் மென்மேலும் வளர்கிறதுக்கு பாருங்கள். யாரும் நாளைக்கு நம்ம படுத்துக்கிட்டால் ஒரு ரூபா வந்து கொடுக்க மாட்டாங்க. கேட்டோம்னு வச்சுக்கோங்க, சீன்னு சொல்லுவாங்க, அசிங்க அசிங்கமாக கேள்வி வார்த்தைங்கள்லாம் வரும். யார் நம்மளுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. நம்ம லைஃப்பை நம்ம ரன் பண்ணால் மட்டுமே தான் முடியும். தயவு செய்து அசிங்கமாக பேசாதீங்க, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஒழுங்காக பண்ணுங்கள். அழகழகாக சேரீ கட்டுறீங்க இல்லை? இப்போ லாஸ்ட் டைமில் கேட்டீங்க, ப்ளூ சேரீலாம் அழகாக கட்டி இப்படி ஸ்ட்ரீட் விட்டு டான்ஸ் பண்ணியிருந்தீங்க, செம்மையாக பண்ணியிருந்தீங்க, சூப்பராக இருந்தது. அந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். இன்னும் எனக்காக கொஞ்சம் வந்து டயட் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் உடம்பு கம்மி பண்ணிக்கோங்க, இன்னும் நீங்கள் சூப்பராக இருப்பீங்க. ஓகேவா? வேறு என்ன சொல்கிறது, லவ் யூ அதெல்லாம் சொல்ல தந்தது. அதுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் உங்கள் லைஃப் மாற்றுங்க. நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, எங்களுக்குலாம் சொந்த பந்தம் யாருமே வரமாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. எந்த சொந்த பந்தம், எந்த யாரெலாம் உங்களை விட்டு போனாங்களோ அந்த சொந்த பந்தம் உங்ககிட்ட வரணும். உங்கள் அண்ணன், உங்கள் பெரியம்மா, உங்கள் மாமா வீட்டில் எல்லாம் வரணும்னா சொன்னீங்க, அகைன் டோட்டலாக மாறணும். நம்ம திவ்யாவா இப்படி இருக்கா அப்படின்னு அவங்க நினைக்கணும். ஓகேவா? இது வந்து என்னுடைய ரெக்வஸ்ட் தான். உங்களை பற்றி நிறைய பேட் கமெண்ட்ஸ் கொடுக்கணும், நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு எல்லாம் அவங்களுடைய இஷ்டம் விட்டுருங்க. அது நீங்கள் இந்த கால் அதெல்லாம் உங்கள் மயிருக்கு சமோன் விட்டு போயிடுங்க. ஓகேவா? இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. உங்களுக்கு யார் அட்வைஸ் பண்ணுறா அது பாருங்கள். உங்களை பேட் கமெண்ட்ஸ் பண்ணி 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 திரும்ப பேச வச்சு அவங்க தான் சிரிக்கிறாங்க. நீங்கள் கெட்ட பேராக தான் அந்த இடத்துல இருக்கிறீங்க. எனக்கு நீங்கள் மாறுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையெல்லாம் உங்களை மாற்றணும் அப்படின்றதுனால தான் நான் பேசுகிறேன். நான் தயவு செய்து லைஃப்பை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நாளைக்கு நம்ம கீழே விழுந்தா அப்படின்னா ஒருத்தர் வந்து நிற்க மாட்டாங்க. இதே திவ்யா நீங்கள் ஏதோ ஒரு ஃபீல் பண்ணி அழுதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் சிரிக்கிறதுக்கு கைத்தட்டி ரசிக்கிற கூட்டம் தான் நிறையா இருக்குது. ஓகேவா? தயவுசெய்து லைஃப்பை மாற்றிக்காமீங்க. யாரெல்லாம் உங்கள் பேட் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் சொன்னீங்களே வீடியோவில், அவங்களே உங்களை கேட்கணும், திவ்யா பரவாயில்ல நீ மாறிட்ட. எதுக்கு அந்த பேட் கமெண்ட்ஸ் வருது சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம ஒழுங்காக வீடியோ போட்டால் ஏன் வரப்போகுது? வராது இல்லையா? நம்ம ஒழுங்காக ஜாலியாக இல்லாட்டி என்டர்டெயின்மெண்ட்டாக பேசினா அந்த பேட் கமெண்ட்ஸ் வராது இல்லை. ஸோ அதை நீங்கள் மாற்றுங்க. யாரெல்லாம் உங்களை பேட் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க அவங்களாம் கேட்கணும், இது நம்ம திவ்யாவா இவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டாங்களே, எவ்வளோ ஒரு அற்புதம் அப்படின்னு அவங்க சொல்லணும். ஓகேவா? தயவுசெய்து கொஞ்சம் மாறுங்கள் லைஃப்பில். எனக்காக ஒரு ரெக்வஸ்ட். ஓகேவா? என்னுடைய நான் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இதில் பப்ளிக்காக வந்து நம்பர் ஷேர் பண்ண முடியாது. என்னுடைய எஃபி ஐடி வந்து காவியா ரெட்டின்னு இருக்கும். ஸோ நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக நான் உங்களை மெசேஜ் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் சென்னையில் இருக்கேன், திருச்சி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேவா? லவ் யூ. லைஃப்பை யோசிச்சு பாருங்கள், லைஃப்பை யோசிச்சு பாருங்கள். கீழே வந்துட்டோன்னா ஒருத்தன் வந்து நிற்க மாட்டான். வளர்ந்து வந்து நின்னதுக்கப்புறம் தான் 10 பேர் வருவாங்க. அந்த வளர்ந்து நிற்கணும், 10 பேர் நம்மளுக்கு வரணும், 10 பேர் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், நம்ம கூட எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும், ஹாப்பியாக பேசணும்னு நினைங்க. ஓகேவா? லவ் யூ.